ஆமோஸ் பிரிவு 3. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டிலிருந்து நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இறை அகற்றப்படாமல் இருக்கும்போது காற்றில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் பொழுதே பறவை கண்ணியில் சிக்குவதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் பொழுது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? அசிரியாவின் கோட்டைகள் மேலும் எகிப்து நாட்டின் கோட்டைகளின் மேலும் நின்று கொண்டு இவ்வாறு பறைசாற்று, சமாரியாவில் மலைகள் மேல் வந்து கூடுங்கள், அங்கு ஏற்படும் குழப்பங்களையும் நடக்கும் கொடுமைகளையும் பாருங்கள். நலமானதை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார் ஆண்டவர். அவர்கள் தங்கள் கோட்டைகளை வன்முறைகளாலும் கொள்ளைகளாலும் நிரப்புகிறார்கள். ஆகையால் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, பகைவன் ஒருவன் வந்து நாட்டை சூழ்ந்து கொள்வான், அரண்களை எல்லாம் தரைமட்டமாக்குவான், உங்கள் கோட்டைகள் கொள்ளையடிக்கப்படும். ஆண்டவர் கூறுவது இதுவே, சிங்கத்தின் வாயிலிருந்து இடையன் தன் ஆட்டின் இரண்டு கால்களையோ காதின் ஒரு பகுதியையோ பிடுங்கி எடுப்பது போல சமாரியாவில் குடியிருந்து பஞ்சனைகள் மீதும் மெத்தைகள் மீதும் சாய்ந்து இன்புறும் இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்படுவதும் இருக்கும். கேளுங்கள், யாக்கோப்பின் வீட்டாருக்கு எதிராக சான்று பகருங்கள் என்கிறார் தலைவரும் படைகளின் கடவுளுமான ஆண்டவர். இஸ்ரேலை அதன் குற்றங்களுக்காக தண்டிக்கும் நாளில் பெத்தேலில் உள்ள பலிபீடங்களை அழிப்பேன், பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையில் விழும். குளிர்கால வேனிற்கால மாளிகைகளை இடித்து தள்ளுவேன், தந்தத்தாலான வீடுகள் அழிந்து போகும், மாபெரும் இல்லங்களும் பாழாய் போகும் என்கிறார் ஆண்டவர். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன், கரம் பிடித்து நடத்திடுவேன், கவலை வேண்டா. ஆமோஸ் பிரிவு 4. சமாரியா மலைமேல் வாழும் பாசான் பசுக்களே, இந்த வாக்கை கேளுங்கள். ஏழைகளை ஒடுக்கி வரியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள் குடிப்போம் என்று சொல்கிறீர்கள். இறைவனாகிய ஆண்டவர் தம் புனிதத்தின் மேல் ஆணையிட்டு கூறுவது இதுவே, உங்களுக்கு அந்த நாள்கள் வருகின்றன, அப்பொழுது அவர்கள் உங்களை கொக்கிகளாலும் உங்களுள் எஞ்சியிருப்போரை தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போவார்கள். நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் அருகிலுள்ள கோட்டையின் பிளவு வாயிலாக வெளியேற்றப்பட்டு அர்மோனை நோக்கி தள்ளப்படுவீர்கள் என்கிறார் ஆண்டவர். வாருங்கள், பெத்தேலுக்கு வந்து குற்றம் செய்யுங்கள், கில்காலுக்கு வந்து குற்றங்களை பெருக்குங்கள். நாள்தோறும் காலையில் உங்கள் பலிகளை கொண்டு வாருங்கள், 3 நாளைக்கு ஒருமுறை 1/10 பங்கையும் செலுத்துங்கள். புளித்த மாவின் அப்பத்தை கொண்டு வந்து நன்றி பலியாக படையுங்கள், நேர்ச்சைகளை செலுத்தி அவற்றை விளம்பரப்படுத்துங்கள். இஸ்ரேல் மக்களே, இப்படி செய்வதுதானே உங்கள் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் நகர்களில் எல்லாம் உங்கள் பற்களுக்கு வேலை இல்லாமல் செய்தேன், நீங்கள் குடியிருக்கும் இடங்களில் எல்லாம் உணவு பற்றாக்குறையை உண்டாக்கினேன்,
ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். நீங்கள் அறுவடை செய்ய 3 மாதம் இருந்த போதே உங்களுடைய மழையை நிறுத்திவிட்டேன். ஓர் ஊரில் மழை பெய்ய செய்து அடுத்த ஊரில் வறட்சியை உண்டாக்கினேன். ஒரு வயலில் மழை பெய்ய செய்தேன், வேறொரு வயல் மழையின்றி காய்ந்து போயிற்று. ஆகையால் 2-3 நகர்களின் மக்கள் தண்ணீர் தேடி தள்ளாடி திரிந்து வேறொரு நகருக்கு போயும் அவர்கள் தாகம் தீரவில்லை. இப்படியெல்லாம் செய்தும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். வெப்ப காற்றாலும் பயிரளிக்கும் நோயாலும் உங்களை வதைத்தேன். உங்கள் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அழித்தேன். அத்தி மரங்களையும் ஒளிவ மரங்களையும் வெட்டுக்கிளி தின்றது. ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். எகிப்தின் மீது அனுப்பிய கொள்ளை நோய் போன்ற கொடிய நோயை உங்கள் மீதும் அனுப்பினேன். உங்கள் இளைஞர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினேன். உங்கள் குதிரைகளும் கொள்ளை போயின. உங்கள் பாளையங்களில் செத்தவர்களின் பிணநாற்றம் உங்கள் மூக்கில் ஏறும்படி செய்தேன். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஏனெனில் மலைகளை உருவாக்கியவர் அவரே, காற்றை தோற்றுவிப்பவர் அவரே, தம் எண்ணத்துக்கு மனிதனை வெளிப்படுத்துபவரும் அவரே, காலை பொழுதை காரிருள் ஆகச் செய்பவரும் அவரே, நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே, படைகளின் கடவுளாகி ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும். இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். ஆமோஸ் பிரிவு 5. இஸ்ரேல் வீட்டாரே, உங்களை பற்றி நான் புலம்பிக் கோரும் இந்த வாக்கை கேளுங்கள். இஸ்ரேல் என்னும் கன்னிப்பெண் விழுந்து கிடக்கிறாள், இனி எழவே மாட்டாள். தரையில் தன்னந்தனியாலாய் கிடக்கிறாள். அவளை தூக்கி விடுவார் யாரும் இல்லை. ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 1000 பேரை அனுப்பிய நகரில் 100 பேரே எஞ்சியிருப்பர், 100 பேரை அனுப்பிய நகரில் 10 பேரே எஞ்சியிருப்பர். இஸ்ரேல் வீட்டாரின் கதி இதுவே. இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள். பெயர் சபாவுக்கு கடந்து போக வேண்டாம், ஏனெனில் கில்கால் உண்மையாகவே நாடு கடத்தப்படும், பெத்தேல் பாழாக்கப்படும். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இஸ்ரேல் அவர் யோசேப்பின் வீட்டின் மேல் தீமூல செய்வார், அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும். பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவரும் இரார். அவர்கள் நீதி எட்டிக்காயாய் மாற்றுகின்றார்கள், நேர்மையை மண்ணில் எரிகின்றார்கள். ஆனால் அவரே கார்த்திகை, மிருக சீரிடம் ஆகிய விண்மீன்களை உண்டாக்கியவர். காரிருளை காலை பொழுது ஆக செய்பவர், பகற்பொழுதை இரவு வேளையாய் மாற்றுபவர், கடல் நீரை அழைத்து நிலத்தின் மேல் பொழிய செய்பவர். அவரது பெயர் ஆண்டவர். வலிமை மிக்க தலங்கள் மேல் அவர் அழிவை அனுப்புவதால் அவை அழிவை காண்கின்றன. அவர்கள் நகர் வாயில் நின்று கொண்டு தங்களை கண்டிப்பவனை பகைக்கிறார்கள், உண்மை பேசுபவனை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாகிய வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள். அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள், அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை. உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும் உங்கள் பாவங்கள் எத்தனை கொடியவை என்றும் நான் அறிவேன். நல்லாரை துன்புறுத்துகிறீர்கள், கையுட்டு வாங்குகிறீர்கள், நகர் வாயில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்கிறீர்கள். அது கெட்ட காலம் என்பதால் அப்போது விவேகம் உள்ளவன் வாய் திறக்க மாட்டான். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர்
உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள். நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். ஆகையால் படைகளின் கடவுளும் தலைவருமாக ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். பொதுவிடங்களில் எங்கும் அழுகுரல் கேட்கும். எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பல் எழும்பும். வயல் வேலை செய்வோரை அழுவதற்கு கூப்பிடுவர். ஒப்பாரி பாட தெரிந்தவர்களை ஓலமிட்டு புலம்ப அழைப்பர். திராட்சை தோட்டம் எங்கனும் ஒரே அழுகையாயிருக்கும். ஏனெனில் உங்கள் நடுவே நான் கடந்து செல்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் ஏங்குவது ஏன்? அது ஒளிமிக்க நாளன்று, இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும். அந்த நாள் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடிய ஒருவனை கரடி ஒன்று எதிர்கொண்டார் போலும், அவன் தப்பியோடி வீட்டிற்குள் நுழைந்து சுவரில் கை வைத்து சாய்ந்த போது பாம்பு ஒன்று கடித்தார் போலும் இருக்கும். ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிழ்ந்த நாள் அல்லவா? வெளிச்சம் இல்லாத காரிருள் அல்லவா? உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படைல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் எரிச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இஸ்ரவேல் வீட்டாரே, பாலை நிலத்தில் இருந்த அந்த 40 ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ? நீங்கள் சிக்கூத்தை மன்னனாகவும் கியோனை விண்மீன் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள். அவற்றின் வடிவில் உங்களுக்கென சிலைகளும் செய்து கொண்டீர்கள். அந்த சிலைகளை நீங்கள் தூக்கி கொண்டு போகும் நாள் வரும். உங்களை நான் தமஸ்குவுக்கும் அப்பால் நாடு கடத்த போகிறேன் என்கிறார் ஆண்டவர். அவரது பெயர் படைகளின் கடவுள். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமோஸ் பிரிவு 6. சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களில் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயேல் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. கல்நேனுக்கு போய் பாருங்கள். அங்கிருந்து சிறந்த நகரமாகிய ஆமாத்துக்கு போங்கள். பிறகு பெலிஸ்தியரி நகரான காத்துக்கு செல்லுங்கள். அந்த அரசுகள் உங்கள் அரசுகளை விட சிறந்தவையோ? உங்கள் நாடுகள் அவர்களுடைய நாடுகளை விட பரப்பளவில் பெரியவையோ? தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகிறீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. அவர்கள் வீணையோடு எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். தலைவராகிய ஆண்டவர் தம்மீது ஆணையிட்டு கூறுகிறார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். யாக்கோவின் செருக்கை நான் வெறுக்கிறேன். அவனுடைய கோட்டைகளை அருவறுக்கிறேன். நகரையும் அதில் உள்ள யாவரையும் நான் கைவிட்டு விடுவேன். ஒரு வீட்டில் 10 பேரே இருந்தாலும் அவர்களும் மாண்டு போவார்கள். வீட்டிலிருந்து எலும்புகளை எடுத்து செல்ல மிக சிலரே தப்பி பிழைப்பார்கள். ஒருவன் வீட்டில் மூளையில் இருக்கும் இன்னொருவனிடம்
உன்னிடம் வேறு யாரேனும் உளையரோ என்று கேட்க அவன் இல்லை என்று பதில் சொல்லி, உஸ் ஆண்டவரின் பெயரை சொல்லக்கூடாது என்பான். ஆண்டவர்தாமே ஆணையிடுகின்றார், பெரிய மாளிகைகளை தரைமட்டமாக்குவார், சிறிய வீடுகளை தவிடு பொடியாக்குவார். பாறைகள் மேல் குதிரைகள் ஓடுமோ, எருதுகளை கட்டி கடலை உழுவதுண்டோ? நீங்கள் நீதியை நஞ்சாக மாற்றினீர்கள், நேர்மையின் கனியை எட்டிக்காயாய் ஆக்கினீர்கள். லோதபார் ஊரை பிடித்து குறித்து பூரிப்பு அடைகிறீர்கள், தம் சொந்த வலிமையால் கர்ணாமியை பிடித்து தமதாக்கி கொள்ளவில்லையா என்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, உங்களுக்கு எதிராக வேற்றினம் ஒன்றை தூண்டிவிடுவேன். அவர்கள் ஆமாத்து வாயிலில் இருந்து அரபா நீரோடை வரையில் உங்களை ஒடுக்கி துன்புறுத்துவார்கள் என்கிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆத்மநேசரே சுவையே, ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் ஆத்மநேசரே சுவையே, ஆராதிக்கின்றோம். ஆமோஸ் பிரிவு 7. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. அரசனுக்கென முதல் புல்லறுப்பு செய்தான பின் இரண்டாம் பருவத்தில் புற்கள் துளிர்க்க தொடங்கும் வேளையில் அவர் வெட்டுக்கிளி கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். நாட்டிலிருந்த புல்லையெல்லாம் அவை தின்று தீர்த்து கொண்டிருந்த வேளையில், நான் இறைவனாகிய ஆண்டவரே மன்னித்தருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன், யாக்கோபு எப்படி நிலை நிற்கப் போகிறான், அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவரும் இதை குறித்து மனமாறினார், இது நிகழாது என்றார். தலைவராகி ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தலைவராகி ஆண்டவர் தண்டனை தீர்ப்பாக நெருப்பு மலையை வருவித்தார். அந்த நெருப்பு ஆழ்கடலை வற்றச் செய்து நிலத்தையும் விழுங்கிக் கொண்டிருந்தது. நான் தலைவராகிய ஆண்டவரே இதை நிறுத்தி அருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன், யாக்கோப்பு எப்படி நிலைநிற்கப் போகின்றான், அவன் மிகச் சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார், இதுவும் நிகழாது என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தூக்கு நூல் குண்டின் துளை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மதில் அருகில் அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு தூக்கு நூல் குண்டு இருந்தது. ஆமோஸ், நீ காண்பது என்ன என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார். நான் அது தூக்கு நூல் குண்டு என்றேன். தலைவர் தொடர்ந்து சொன்னார், தூக்கு நூல் குண்டை என் மக்களாகி இஸ்ரேலின் நடுவில் தொங்கவிடப் போகிறேன். இனி நான் அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல போவதில்லை. ஈசாக்கின் உயர்ந்த இடங்கள் பாலாக்கப்படும், இஸ்ரேலின் புனித இடங்கள் பாலைவழியாக்கப்படும். யெரொபோவாம் வீட்டாருக்கு எதிராக நான் வாளெடுத்து வருவேன். பிறகு பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான், இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை, ஏனெனில் யெரொபவாம் வாளால் மடிவான், அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னார். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஒட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகி இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்தோடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள், இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பார், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய், இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாய் கொண்டு போகப்படும்.
ஆண்டவர் அவையினில் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. ஆமோஸ் பிரிவு 8. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே, கனிந்த பழங்களுக்குள்ள கூடை ஒன்று கண்டேன். அவர், ஆமோஸ் என்ன காண்கிறாய் என்று கேட்டார். நான் கனிந்த பழங்கள் உள்ள கூடை என்றேன். ஆண்டவர் என்னிடம் தொடர்ந்து பேசினார். என் மக்களாகிய இஸ்ரேலின் முடிவு வந்துவிட்டது. இனி அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டேன். அந்நாளில் கோவில் பாடல்கள் புலம்பலாய் மாறும். கணக்கற்ற பிணங்கள் உரிய மரியாதையின்றி தூக்கி எறியப்படும். எங்கேயும் ஒரே அமைதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு நடுநடுங்காத அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்ப மாட்டாரா? நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென சுழற்சி எறியப்படாதா? எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அழிக்கப்பட்டு அடங்காதா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார். அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மலிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிக்கொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாயிருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ் திசை வரை தேடிச் சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். அந்நாளில் அழகிய கன்னி பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சோர்ந்து வீழ்வார்கள். சமாரிய நாட்டு அஸ்மா தெய்வத்தின் பெயரால் ஆணையிட்டு தான் நாடே வாழும் உன் கடவுள் மேல் ஆணை எனவும், பெயர் செபாவில் வாழும் காவலர் மேல் ஆணை எனவும் சொல்லுகின்றவர்கள் வீழ்வார்கள், மீண்டும் எழவே மாட்டார்கள். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுமே. ஆமோஸ் பிரிவு 9. பலிபீடத்தருகில் ஆண்டவர் நிற்பதைக் கண்டேன். அவர் சொன்னார், தூணின் முகட்டை இடித்து போடு, மேல்தளம் ஆட்டம் கொடுக்கட்டும், மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு, அவர்களில் எஞ்சியிருப்போரை நான் வாளால் கொன்று போடுவேன், அவர்களில் எவரும் ஓடிப்போக மாட்டார், ஒருவர் கூட தப்பி பிழைக்கவும் மாட்டார். பாதாளம் வரையில் அவர்கள் இறங்கினாலும் அங்கிருந்தும் என் கை அவர்களை இழுத்து வரும். வான் மட்டும் அவர்கள் ஏறி போனாலும் அங்கிருந்தும் நான் அவர்களை பிடித்து வருவேன். கர்மேல் மலையுச்சியில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்களை தேடி பிடித்து அங்கிருந்து கொண்டு வருவேன். என் கண்களுக்கு தப்பி ஆழ்கடலில் மறைந்தாலும் அங்கு அவர்களை கடிக்கும்படி பாம்புக்கு கட்டளையிடுவேன். தங்கள் பகைவர் முன் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாலும் அங்கே அவர்களை கொல்லும்படி வாளுக்கு ஆணையிடுவேன். அவர்களுக்கு நன்மை செய்யாது தீங்கு செய்வதிலேயே நான் கண்ணாயிருப்பேன். படைகளின் கடவுளாகி ஆண்டவர் தொட, மண்ணுலகம் பாகாய் உருகுகின்றது, அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்புகின்றனர், நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென
சுழற்றி எறியப்படுகின்றது. எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலைகளிக்கப்பட்டு அடங்குகின்றது. அவர் வானத்தில் தம் மேல் அறைகளை கட்டுகின்றார், வானின் வளைவை நிலத்தில் அடித்தளமிட்டு நாட்டுகின்றார், கடல்களில் நீரை முகந்தெடுத்து நிலத்தின் மேல் மொழிகின்றார். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள்தானே. இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டினின்றும், பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும், சிரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர். தலைவராகி ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன. மண்ணுலகில் இராதபடி அதை நான் அழித்து விடுவேன். ஆயினும் யாக்கோப்பின் வீட்டாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். நான் ஆணை பிறப்பிப்பேன், எல்லா மக்களினங்கள் நடுவிலும் இஸ்ரேல் வீட்டாரை சல்லடையில் தானியத்தை சலிப்பது போல சலிக்கப் போகின்றேன். ஆயினும் கோதுமை மணி ஒன்றும் தரையில் விழாது. தீமை எங்களை அணுகாது, எங்கள் மேல் வராது என்று என் மக்களுள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாளால் மடிவார்கள். அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிப்பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னே நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். எசையாவினுடைய புத்தகம் 40:11 இறைவார்த்தை. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம்மை தூக்கி சுமக்கும் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.